தைப்பூசம் வேல் என்றும் வெல்லும். தோகை மேல் உலவும் கந்தன் சுடற்கரத்து இருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை என்பது பாடல். இது மட்டுமல்லாமல் வீரத் திருவிழிப்பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் முன் நின்றே எந்த நேரத்திலும் என்னை காக்குமே என்று பாரதியார் பாடியுள்ளார். வேல் என்ற சொல் வெல் என்ற சொல்லின் திரிபு ஆகும். வெல்லும் தன்மையுடையது வேல். தன்னை ஏந்தியவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்று பெயர். எல்லாவற்றையும் வெல்வது வேலாயுதம். இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்ல உட்பகையையும் அழிக்கும். பாம்பன் சுவாமிகள் இதனை படையரசு என்று போற்றுவார். படை நாயகம் என்ற பெயரும் வேலுக்கு உண்டு. முருகனது வேல் மகிமையுடையது, மேன்மையுடையது, தெய்வீகத்தன்மையுடையது. எனவே இது சிறப்பான வழிபாட்டுக்கு உரியது. முருக வழிபாட்டுக்கு முந்தையது வேல் வழிபாடு என்பார்கள். வேல் வழிபாட்டிற்கு என்று தனி கோயில்கள் அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள் நம் மக்கள். கோவில்பட்டி சொர்ணமலையில் அமைந்துள்ள திருக்கோவிலில் வேல் மட்டுமே மூலஸ்தானத்தில் உள்ளது. வேல் வெற்றி பெறும் ஆயுதமல்ல, ஞானம், அதாவது அறிவு பேறு, அறிவின் வடிவம். அறிவிற்கு மூன்று இலக்கணங்கள் உண்டு என்பர். அவை ஆழம், அகலம், கூர்மை என்பன. அறிவு ஆழமாக இருக்கும், பரந்து விரிந்து விளங்கும், கூர்மையாக திகழும். இப்பொழுது வேலின் வடிவத்தை பாருங்கள். வேலின் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும், இடைப்பகுதி விசாலமாக பரந்து விரிந்திருக்கும், நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும். இவ்வகையில் ஒவ்வொருவருக்கும் அறிவு எப்படி இருக்க வேண்டுமென்றால் வேலை போல ஆழமாக இருக்க வேண்டும், அகன்று விரிந்து இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். அறிவு இவ்வகையில்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இன்றும் வேலை வணங்கி வருகிறோம். இதனையே மாணிக்க வாசக பெருமான் ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என சிவபுராணத்தில் பாடியுள்ளார். இந்த வேல் பிறந்த கதை என்று பார்க்கும்போது வேல் பிறந்த கதையை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் என்ற போதிலும் இப்பொழுது அந்த கதையை பார்ப்போம். காசிப முனிவருக்கும் அசுரகுலத் தோன்றலாகிய மாயைக்கும் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன், அசமுகி ஆகியோர் பிறந்தனர். சூரபத்மனும் அவனுடைய தம்பியரும் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்தார்கள். தவத்தின் பயனாக சூரபத்மன் சிவபெருமானுடன் 108 அண்டங்களையும் 108 யுகங்கள் வரை ஆளும் வரத்தை பெற்றான். தான் பெற்ற வரத்தால் 8 திக்கிலும் படை நடத்தி எல்லோரையும் அடிமைப்படுத்தினான். அவனை கண்டு தேவர்களும் அஞ்சினர், ஓடி மறைந்தனர். ஒரு கட்டத்தில் இனி தாங்க முடியாதே என்ற நிலைமை வந்தது. அப்பொழுது தேவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி சென்று சிவபெருமானை வழிபட்டனர், சரணடைந்தனர். சிவபெருமானும் அவர்களிடம், அஞ்சாதீர், அசுரர்களை அழிக்க ஒரு மகனை தருகிறேன், உங்கள் கவலைகள் தீரும் என்று கூறி தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தார். அதன் வெப்பம் தாங்காது அங்கிருந்தவர்கள் அனைவரும் பயந்து ஓடினர். அக்னிதேவன் அந்த 6 பொறிகளை எடுத்துச் சென்று கங்கையிடம் அளித்தான். அவள் அவற்றை சரவணப் பைகளில் விட்டாள். அங்கு அவை 6 குழந்தைகளாக உருப்பெற்றன. சிவனும் பார்வதியும் அந்த நேரத்தில் அங்கு சென்றார்கள். பார்வதி அந்த 6 குழந்தைகளும் ஒரு சேர வாரி அணைத்தாள். அப்போது அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாகி 6 முகங்களுடன், 12 தோள்களுடன், 2 திருவடிகளுடன் அழகிய குமரனாகியது. உமாதேவி அவனுக்கு கந்தன் என பெயர் சூட்டினாள். கார்த்திகை பெண்களிடம் அவனை வளர்த்து வரச் சொன்னாள். கந்த பெருமானும் நவ வீரர்களுடன் சில காலம் விளையாடி மகிழ்ந்தான். தேவர்கள் சிவனை வேண்ட சிவபெருமானும்
அந்த நேரத்தில் முருகனை அழைத்து, குமரனே, நீ விரைந்து சென்று சூரன் முதலானவர்களை வென்று தேவர்களுக்கு வாழ்வு தருக என ஆணை மொழிந்தார். பிறகு சிவபெருமான் 11 ஆயுதங்களை முருகப்பெருமானுடன் அளித்தார். உமாதேவி ஒப்பற்ற ஆற்றல் கொண்ட வேலாயுதத்தை அளித்தார் என்பது வேல் பிறந்த கதையாகும். அன்னை பார்வதி ஆண்டிக்கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச நாளில்தான். எனவே தைப்பூசம் மற்ற கோயில்களை விட பழனியிலே மிகச்சிறப்பாக இன்றும் நடைபெற்று வருகிறது. எனவே வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காது, நல்ல அருள் நல்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இப்போ வேலை பற்றி சொன்னோம். அந்த வேலை கொடுத்த நாள் தைப்பூசம் என்பதை அறிந்தோம். அப்போ தைப்பூச நாளுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கிறது, பெருமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சூரனை அழிப்பதற்காக பார்வதி தன் சக்தி அனைத்தையும் வேலாக்கி முருகனுக்கு கொடுத்த நாள் தைப்பூசம்தான். தைப்பூச நன்னாளில்தான் உலகம் முதன் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் நமக்கு கூறுகின்றன. இவ்வகையில் தைப்பூசத்தன்றுதான் உலகம் தோன்றியதாக சொல்லுவது ஐதீகம். அது மட்டுமல்ல, தைப்பூசத்தன்றுதான் மயிலாப்பூரில் ஞானசம்பந்தரால் பூம்பாவை உயிர் பெற்றது. தைப்பூசத்தன்றுதான் சிவன் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லைவாழ் அந்தணர்களும் 33 கோடி தேவர்களும் கண்டு மகிழ்ந்தார்கள். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். எனவே இந்த நாளில் குரு வழிபாடு செய்வது நல்லது என்பது மக்களின் நம்பிக்கை. இந்த நன்னாளில் குழந்தைகளுக்கு காதில் காதணி குத்துதல், ஏடு தொடங்குதல் போன்றவற்றை இன்று மக்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். தைப்பூசத்தன்று எடுத்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. தைப்பூசத்தன்றுதான் முருகன் வள்ளியை திருமணம் புரிந்து கொண்டான் என்பதும் புராண கருத்து. இப்படி தைப்பூச திருநாளுக்கு என்று பல சிறப்புகள் உள்ளன. வேல் பற்றி எந்தெந்த நூல்கள் என்னென்ன செய்திகளை கூறியிருக்கின்றன என்றால், குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நெஞ்சு பகை எரிந்த அஞ்சுடர் நெடுவேல் என்று வேலினை பாடியுள்ளார். வேல்வல்லான் என்று கலித்தொகையும் வல்வேல் கந்தன் என்று புறநானூரும் வேலினை கையில் ஏந்திய முருகனை புகழ்ந்துள்ளன. பரிபாடலில் நப்பண்ணனார், நல்லச்சுதனார், கேசவனார் வேலையுடைய வேலவனை பாடியுள்ளனர். சிறுவானாற்றுப்படையில் நல்லியக்கோடன் என்ற சிற்றரசனுக்கு முருகன் கனவில் தோன்றி அருள் கொடுத்தவாறு கேணியில் பூத்த மலர்களை பறித்து அவன் பகைவர் மீது எரிந்தபோது அவை வேலாக மாறி பகைவர்களை அழித்தன என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. திருவிளையாடல் புராணத்தில் கடல் சுவர வேல்விட்ட படலத்தில் பாண்டிய மன்னன் கடல் கடந்து சென்று தனது வேலால் பல நாடுகளை வென்று அவற்றை அடிமைப்படுத்தினான் என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. கல்லாடம் என்ற நூலில் கல்லாடனார் வேலை உள்ளத்து இருளும் இடைபுகுந்து இருள் துடைத்த மந்திரத் திருவேல் என்று வேலை போற்றியுள்ளார். உமாதேவியார் மந்திரம் கற்பித்து கொடுத்த வெற்றிவேல் உடையோனே என்று வேலை பற்றியும் வேலை உடையவனை பற்றியும் பாடியுள்ளார். சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் பாரிருள் பவ்வத்தின் உள்புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடரிலே வெல்வேலே என்று வேலை பற்றி பாடியுள்ளார். சேக்கிழார் புராணத்தில் உமாபதி சிவாச்சாரியார் மாறுமுகம் தரு நிறுதர் மடிய வடிவேல் எடுத்த ஆறுமுகம் என்று வேலையும் வேல் எடுத்த வேலனையும் பற்றி பாடியுள்ளார்.
திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் வேலை பற்றி எப்படியெல்லாம் பாடியுள்ளார். குன்றம் எரிந்ததும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் என்று பாடியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று திருமருகாற்றுப்படையில் வேலின் பெருமையை மிக சிறப்பாக நக்கீரர் அவர்கள் பாடியுள்ளார்கள். அதாவது கவுஞ்ச மலையை பிளந்ததும் தேவர் துன்பம் போக்கியதும் இன்று என்னை கைவிடாது நின்றதுவும் மலை குகையில் காத்ததுவும் முருகப்பெருமானை விட்டு நீங்காதிருக்கும் வேல் என்று பாடியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வீரம்மிக்க வேல் விண்ணவரை சிறையிலிருந்து விடுவித்த வேல் முருகன் திருக்கையில் விளங்கும் வேல் கடலிலே புகுந்து போர் செய்த வேல் வெற்றிவேல் சூரனுடைய மார்பும் குன்றும் துளைத்த வேல் அதுவே துணை என்றும் பாடியுள்ளார். இப்படியெல்லாம் நக்கீரர் பாடியிருக்க மற்றொரு சண்முக கவசத்தில் பாம்பன் சுவாமிகள் எப்படி பாடியுள்ளார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசத்திலே பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நிரதன் வேல் காக்க காக்க என்று வேலின் பெருமையை பலவாறாக பாடியுள்ளார். இந்த சண்முக கவசத்தில் 28 இடங்களில் வேல் என்ற சொல்லை பயன்படுத்தி அந்த வேல் எவ்வாறு நம்மை காக்கிறது என்ற பெருமைகளையெல்லாம் மிக அற்புதமாக பாம்பன் சுவாமிகள் பாடியுள்ளார். அடுத்து கந்தசசி கவசத்தில் தேவராய சுவாமிகள் வேலின் அழகை வேலின் சிறப்பை எத்தகைய வேல்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் அடுக்கி அடுக்கி சொல்லுகிறார். அடியேன் வதனம் அழகு வேல் காக்க பொடி புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவன் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க என்பது போல் பல அடிகளில், அதாவது அடியேன் வதனம் அழகுவேல் காக்க என்று தொடங்கி வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க என்பது வரை வேல் எத்தகைய வேல்கள் எத்தனை வேல்கள் என்பதை 39 முறை பயன்படுத்தியுள்ளார் என்பதிலிருந்தே வேலின் சிறப்பை வேலினுடைய பெருமையை வேலின் மகிமையை மாண்பினை நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோல் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர்கள் வேலாயுதப் பெருமானின் வேலானது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய 5 தொழில்களை செய்யும். இத்தகைய ஆற்றலை உடையதுதான் வேல். எப்படி என்றால் பிரகாசத்தால் கதிரவன், கருணையால் சந்திரன், பகைவர்களை அழிப்பதால் யமன், எளிதாக மிக நீண்ட தூரம் போய் உடனே மீண்டு வருவதால் மனம் என வேலின் பெருமைகளை பலவாறாக திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர்கள் போற்றி சொல்லியுள்ளார்கள். திருப்புகளிலே அரங்கநாதர் பராசக்தியாகிய பார்வதி முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த செய்தியை எம் புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல்தர என்றும் உளானே மனோகர என்று மிகச்சிறப்பாக வேலின் பெருமையை சிறப்பை அருணகிரிநாதர் அவர்கள் பாடியுள்ளார்கள். அதற்கடுத்து கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் வேலினை பற்றி எப்படி பாடியுள்ளார் என்றால் கந்தர் அனுபூதியிலே 51 பாடல்களில் 25 பாடல்களில் வேலை பற்றி பாடியுள்ளார். அதில் ஒரு பாடல்
கூர்வேல்வழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேல் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்தனடும் போர்வேல புரந்தர பூபதியே. இது 24வது பாடல். இப்படி 25 பாடல்களின் வேலின் பெருமையை மிக அற்புதமாக அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே பாடியுள்ளார். அதற்கும் மேலாக அருணகிரிநாதர் திருவாய் மலர்ந்து அருளிய திருவகுப்பு 25, அதிலே 3வது வேல் வகுப்பு. அந்த வேல் வகுப்பிலே வேலின் தன்மையை, வேலின் சிறப்பை எவ்வாறு கூறியுள்ளார்? பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் கணத்து குகன் வேலே. இப்படி 16 அடிகளில் மிகச்சிறப்பாக முருகனையும் முருகன்கை வேலையும் பாடியுள்ளார். அந்த 16 அடிகளை முன்னும் பின்னும் இடையிலும் என்று மாற்றி மாற்றி 64 அடிகள் வருமாறு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் பாராயணத்தை தொகுத்து நமக்கெல்லாம் வழங்கியுள்ளார். இந்த வேல் மாறல் பாராயணத்தை இன்றும் தைப்பூச திருநாளிலே முருகன் ஆலயங்களிலே பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வேல் மாறல் பாராயணத்தை படித்து வருவதை கண்டு மகிழ்ந்து வருகிறோம். இப்படி அருணகிரிநாதர் பலவாறாக பாடியுள்ளதை பார்க்கும் பொழுது வேல் விருத்தம், இப்போ வேல் வகுப்பு என்று பாடினார், அதுக்கடுத்து வேல் விருத்தம், அதில் 10 பாடல்கள். அந்த 10 பாடல்களிலேயும் முருகனையும் முருகன் கை வேலையும் சொல்லுகிறார். வேல் எப்படி சுழன்று சுழன்று நமக்கெல்லாம் அருள் கொடுக்கிறது. அண்டருலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுடனும் சுழலவே அலைகடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி உதிர மானப்பிரங்கி அணியும் மணி ஒலியினில் சகல தலமுமருளச் சிரம வகை வகை எனிற் சுழலும் வேல் என்று அந்த வேல் சுழலும் அழகை அழகிய சந்தப்பாவால் அந்த சொற்களே எப்படி சுழன்று சுழன்று காதுக்கு இனிமையை தரக்கூடிய வகையிலே வேல் இவ்வாறெல்லாம் சுழன்றன என்பதை அருணகிரிநாதர் மிக அற்புதமாக பாடியுள்ளார். இப்படி பலரும் பல வகையான சிறப்புகளை பல வகையான கருத்துகள் கொண்டு சொல்லியிருக்க அத்தகைய பெருமை வாய்ந்த வேலினை நாம் வணங்க வேண்டும். அந்த வேலினை வணங்கினால் நமக்கு கிடைப்பது வெற்றிதான் என்பது நிச்சயம். கந்தர் அலங்காரத்திலே கூட விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவர் பன்னிரு தோளும் பயந்தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரம்மே என்று பாடியுள்ளார். அப்போ வழிக்கு துணை எது என்றால் வடிவேல்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகுண்டு. அப்படி பார்க்கும்போது கந்தர் அலங்காரத்தில் ஆளுக்கு அணிகலன் வெண்கலை மாலை அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துளாய் மயில் ஏறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே என்று பாடியுள்ளார். இப்படி வேலுக்கு அணிகலம் எது, வேலின் சிறப்பு எது என்பதையெல்லாம் பல இலக்கியங்களின் வழியாக பல பாடல்களின் வழியாக நாம் அறிந்து கொண்டோம். எனவே வேலனை வணங்குவோம், வேலையும் வணங்குவோம். வேல் நமக்கு இருந்தால் எந்த நேரத்திலும் நமக்கு துணையாக வரும். முருகப்பெருமானுக்குத்தான் எத்தனை காரணப் பெயர்கள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக உருவான முருகப்பெருமான் முதலில் கங்கையால்
தாங்கப்பட்டார். இதனால் காங்கேயன் என்ற பெயர் வந்தது. சரவணப் பொய்கையில் உருப்பெற்றார். எனவே சரவணபவன் ஆனார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், பார்வதி தேவியால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்ற பெயரையும் பெற்றான் என்பது புராணம். முருகப்பெருமான் அவதரித்தது வைகாசி விசாகமாகும். அவர் சூரபத்மனை வதம் செய்தது ஐப்பசி மாதம் ஷஷ்டி திதியில். அன்றைய தினம்தான் கந்தசஷ்டி கொண்டாடப்படுகின்றது. அப்படி சூரனை அழிப்பதற்கு முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானவேல் கொடுத்த தினம் தைப்பூசம். சஷ்டி விரதம் தொடங்கி ஐந்தாம் நாள் சிக்கல் சிங்காரவேலர் அன்னை பராசக்தி வேல் நெடுங்கண்ணியின் சன்னதிக்கு சென்று வேலை பெறும் நிகழ்ச்சி இன்று மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சிக்கலில். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்ற பழமொழியே உள்ளது. தைப்பூசம் பழனியில் மிகச் சிறப்பாக நடைபெறும். லட்சோப லட்சம் மக்கள் இன்றும் பழனி மலைக்கு காவடி எடுத்தும் பார்க்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் முருகனை வழிபடச் சென்று வருகிறார்கள். தைப்பூச விழா தமிழகத்தில் மட்டுமல்லாமல், இந்தியாவில் மட்டுமல்லாமல், உலக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ரீயூனியன், தென்னாப்பிரிக்கா, ஜெர்மன், லண்டன், மொரீஷியஸ், கனடா, அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் மிகச்சிறப்பாக தைப்பூச விழா நடைபெற்று வருகிறது. முருகன் கோவில் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் தைப்பூச திருநாளும் கொண்டாடப்பட்டுதான் வருகின்றது. மலேசியாவில் 10 கோயிலுக்கு இன்றும் தைப்பூசத்திற்கு அந்த தைப்பூச நாளில் 30 லட்சம் மக்களுக்கு மேலாக செல்வதாக செய்தி வருகிறது. அதிலே சீன மக்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் முருகனை வழிபட வருகிறார்கள் என்பது ஒரு வரலாற்று செய்தி. நம் தமிழகத்திலே பழனிமலை முருகனை வழிபட இந்த லட்சோப லட்சம் மக்கள் இன்று வந்து செல்கிறார்கள் என்பதாலும், அவர்களின் வழிபாட்டினை பாராட்டும் வகையிலும், அவர்களுடைய வேண்டுகோளினை நிலைநாட்டும் வகையிலும் இந்த ஆண்டு 21ஆம் ஆண்டு தமிழக அரசு நல்ல ஒரு செய்தியை, தைப்பூச திருநாளை அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது. இது மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகும். எனவே வேலினை வணங்குவோம், வேலவனையும் வணங்குவோம். அவனுடைய வேல் என்றும் வெற்றி தரும், வேல் என்றும் வெல்லும் என்பதே ஒரு மரபு தொடர்தான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.